கண்ணு மூட. ஹலோ, இருக்கீங்களா? கண்ணை மூட சொன்னீங்களே, நானும் மூடிட்டேன், சொல்லுங்க. இரு, கொஞ்சம் போறேன், எனக்கு எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல. சரி சரி, கூல், பொறுமையா ஸ்டார்ட் பண்ணுங்க. உனக்கு என்ன பிடிக்குமா? சிரிக்காத, சொல்லு. இது என்னங்க கேள்வி? இத பாருங்க, உங்களுக்கே கிளியரா தெரியும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் இப்படி இருக்கிறதுனால என்னை யாருமே பிடிக்காது தெரியுமா? ஒரே என்ன பார்த்து சொல்லும், ஆம்பளை மாதிரி தெரியுறா, இவளெல்லாம் யாரு கட்டிக்கு போறா அப்படின்னு. ஏன், என் அம்மாவே என்னாண்ட அப்படிதான் சொல்லிக்குது, உன்னாண்ட கூட நான் சொல்லிக்கிறேனே. இந்த உலகத்திலேயே என் அப்பான்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உன்னையும் பிடிக்கும், ஏன்னா என் அப்பாவுக்கு அப்புறம் நான் இப்படியே இருக்கிறத ஏத்துக்கினது நீ மட்டும்தான். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் மற்ற பொண்ணுங்க மாதிரி நானும் என்னை ஒரு பொண்ணாவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். நீ என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கல்யாணம் அந்த மாதிரியான ஆசையெல்லாம் எனக்கு எப்பவுமே இருந்ததே இல்லை. தெரியுமா, இப்பெல்லாம் நான் தனியா சிரிக்கிறேன், பேசுறேன், வெக்கப்படுறேன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்குது. இதெல்லாமே நீ என்ன லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான். இல்லன்னு மட்டும் சொல்லிடாத, நான் நம்ப மாட்டேன். நீ என்ன லவ் பண்ணாமலா சும்மா சும்மா என்ன சுத்தியே வந்த? என்ன லவ் பண்ணாமையா உன்னை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்னு என்னாண்டே சொல்லினிருந்த? லைஃப் ஃபுல்லா நீ என் கூட இருக்கணும்னு என்னை பார்த்து நீ எவ்வளோ வாட்டி சொல்லியிருப்ப? அப்படின்னா
அது என்ன அர்த்தம்? என்னை கல்யாணம் பண்ணினு என் கூடவே வாழணும் தானே? நீயா வந்து சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தான் நினச்சேன். ஆனா லவ் யாரு முதல்ல சொல்றதுன்னு வெயிட் பண்ணினே ஒரு ஜோடி 15 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்களாம். நம்மளுக்கும் அப்படி ஆயிடக்கூடாதுல்ல. அதான் இவ்வளோ நாளாக மறைமுகமாக நீ என்னாண்ட சொன்னதெல்லாம் நான் இன்னைக்கு உன்னாண்ட நேரடியாகவே சொல்ல பேபி. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஹாப்பி பர்த்டே சத்யா. மாப்பிள்ள, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், நீண்ட நீண்ட காலம் நீ நீண்டி வாழ வேண்டும், வானம் நீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும்.
வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டு திக்கும் உயர வேண்டும், எட்டு கட்டையாக வேண்டும். நீங்க ஓட்டுங்க சார், ஓட்டுங்க. கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் கிளம்புறேன். பாய். அமல் பேபி, நான் சொன்னதுக்கு நீ பதிலே சொல்லலையே. வெற்றி தாண்டா. ஒரு பொண்ணு பாக்குறத வச்சு தெரியாதா அவ எந்த எண்ணத்துல நம்மள பாக்குறானே? சரி தெரியல, அட்லீஸ்ட் பழகுறத வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம கிட்ட பழகுற பொண்ணுங்க மனசுல நம்மளை பத்தி தப்பா எதுவும் கற்பனை பண்ணிக்க கூடாதுன்னு சேஃபர் சைடா என்ன நம்பி ஒரு பொண்ணு இருக்கான்னு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நீ சத்யா கிட்ட தெரியப்படுத்தி இருந்தீனா இன்னைக்கு அவ வந்து உன் அளவா சொல்லிருப்பாளா? சொல்ல வேண்டிய நிலைமை தான் வந்திருக்குமா? நீ இவ்வளவு நாள் திவ்யாவை பத்தி சத்யா கிட்ட சொல்லாம மறைச்சது தப்புடா, ரொம்ப தப்பு. நீ சொல்லிருக்கணும் மாப்பிள்ள. இப்ப பாரு, நாளைக்கு கல்யாண தேதி குறிக்க போற இந்த டைம்ல உனக்கு இவ்வளவு பிரச்சனை தேவையாடா?
ஆனா ஒரு விஷயம் மாப்ள, உன்னால இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் கஷ்டப்பட போறது கன்ஃபார்ம். ஏதாவது பேசுடா, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், சத்யா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன், அப்படி ஏதாவது சொல்லுடா. நீ பேசாம அமைதியா வந்தா என்னடா அர்த்தம்? மாப்ள, உங்ககிட்டதான் கேக்குறேன், நான் கேக்குறது ஏதாவது புரியுதா இல்லையா? வாய திறந்து ஏதாவது சொல்லுடா. என்னாச்சு? இறங்கு. ஏன் இறங்கி? முன்னாடி பாரு. என்னடா, நல்லா தானே இருக்கு எல்லாம். இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. இதெல்லாமே நீ என்ன லவ் பண்றன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஐ லவ் யூ. ஆமா சத்யா, இப்பதான் முடிஞ்சது. வாழ்த்துக்கள் சத்யா. என்னது? தெரியலடி,
ஏண்டி இங்க இருக்கிற சரவண பவன்ல இருந்து வரதுக்கு இவ்ளோ நேரமாடி? ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுக்கு பதிலா நேர்ல போய் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. எங்க தாண்டி அவ வந்துட்டு இருக்கான்? இல்லம்மா, பக்கத்துல வந்துட்டாருமா, இப்ப வந்துருவாரு. போடி. எவ்ளோ நேரம்? ஏ பிரபு, சத்யாக்கு பிறந்த நாள்னு போனியே, நல்லபடியா முடிஞ்சுதா?